Hello friends, welcome to YouTube Engineer Channel. In this video, electronics channel, one is about LED tubes. In this video, day-to-day LED is fine, but so, suppose fail, LED is the cost of the cost immediately. The cost is around 700-800. Normal safe lamp 40 rupees, easy to take, but LED is the cost of the cost. If you fail, LED open money. Open money, active iron and the dummy end. So, over end on the padina, the power supply board, PCB boards larke. So, you power supply side park and the maripadina, the symbols, the circuit comes your panga, line neutral, plus on the tube of the symbol comes your panga, is on the power supply side. நீங்க இந்த ஓபன் பண்ணிக்கிட்டு இதுல ஓபன் பண்ணீங்க அப்படினா அதுல வந்து உங்களுக்கு ஒரு PCB போர்டு இருக்கும் அந்த PCB உடைய நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஃபில்டர் சர்க்யூட் அப்புறம் வந்து பாத்தீங்கனா ஒரு LED டிரைவர் IC பிளஸ் வந்து பாத்தீங்கனா அது பூஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபில்டரிங் கெபாசிட்டர் கொடுத்துருப்பாங்க இதான் இதோட நார்மல் ஸ்ட்ரக்சரா இருக்கும் எந்த ஒரு LED போர்டா இருந்தாலும் இதான் வந்து ஸ்ட்ரக்சரா கொடுத்துருப்பாங்க சோ இப்போ உங்களுடைய LED ஃபில்டரிங் ஃபெயில் ஆச்சு அப்படினா நீங்க மெயினா வந்து நீங்க உங்களுடைய பேசிக் இந்த செக் பண்ணிட்டே வாங்க அதிகமாக 90% ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபெயில் ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை தரத்துக்கு உங்களுடைய LED டிரைவர் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோவோ 85 இல்லை 100 அந்த மாதிரி எவ்வளோ அவுட்புட் தேவைப்படுது உங்களுக்கு கெப்பாசிட்டரை பாருங்கள் அதில் ஃபைனல் கெப்பாசிட்டர் 100 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 87 வோல்டேஜ் 85 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்குது ஸோ நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை கடையில் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சால்டரிங் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 85 வோல்டேஜ் வந்து இந்த LED ஸ்ட்ரிப்புக்கு போகுது இதில் வந்து ஒரு 100 112 LED ஸ்ட்ரிப்பு இருக்குது வச்சுங்களா வச்சுக்கோங்க இப்போ வந்து இது நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபெயில்டான அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நான் வந்து இந்த LED-க்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து ஆக்சுவல் ஃபெயில் ஆனதை ரிப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன் ஓகேங்களா ஸோ இதில் உள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் கழட்ட போகிறேன் இதுதான் வந்து ஃபெயில் ஆன டிரான்ஸ்ஃபார்மர் அது வந்து நான் வேறு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு சால்டரிங் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் அந்த ஃபெயில்டு இது மற்ற ரிப்ளேஸ் பண்ணதும் வேறு ஒரு ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் நான் வந்து செக் பண்ண வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எனக்கு 84 வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவுட்புட்லேயே வந்துருச்சு கெப்பாசிட்டர்லேயே வந்துச்சு பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா 30 வோல்டேஜ் தான் வந்துச்சு ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணிவிட்டேன் ஒர்க் பண்ணிட்டேன்